அன்றாட வாழ்வில் எளிதாக பயன்படுகின்ற பொருட்களை கொண்டு நமக்கு நோய் இல்லாமல் வாழ்வதற்கான வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றது. ஒரு சாதாரணமான மோர், ஒரு சாதாரணமாக நாம் தினமும் குடிக்கின்ற தண்ணீர், நாம் உணவில் அன்றாடம் பயன்படுத்துகின்ற நெய், இதையெல்லாம் முறைப்படி பயன்படுத்தினால் நாம் நோய் வராமலேயே வாழ முடியும் என்பதை நம் சித்த மருத்துவம் நமக்கு காட்டுகின்றது. இதை அழகாக மோர் பெருக்கி, நெய் உருக்கி, நீர் சுருக்கி என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த ஃப்ரேஸ், இந்த வார்த்தைகள் மிக அழகாக நமக்கு வழிகாட்டுகின்றன. மோர் பெருக்கி என்று கூறியிருக்கின்றார்கள். மோர் தானே நாம் தினமும் சாப்பிடுகின்றோமே, இதில் என்ன பெரிய முக்கியத்துவம் இருக்கின்றது என்று நீங்கள் யோசிக்கலாம். மோர் என்பது பாலை உறை ஊற்றி அதை தயிராக மாற்றி அதில் கடைந்து வெண்ணெயை எடுத்து அதில் மிஞ்சிய பொருள் மோர் என்று அழைக்கப்படுகின்றோம். நாம் எளிதாக பிறந்த நாள் முதல் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை முறையாக பயன்படுத்த வேண்டும். இந்த வெண்ணெயை அதிலிருந்து நீக்கி விடும் பொழுது இந்த மோரில் இருக்கின்ற லாக்டிக் ஆசிட் பேசிலை என்கின்ற கிருமிகள், நுண் கிருமிகள் அதிகரித்து நம்முடைய குடலில் செரிக்கின்ற தன்மையை கூட்டுகின்றது. இந்த லாக்டிக் ஆசிட் பேசிலை காய்கறிகள், நம்முடைய நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கின்ற கார்போஹைட்ரேட் சத்துக்கள், புரதப் பொருட்கள் இவையெல்லாம் செரிப்பதற்கு மிக உதவியாக இருக்கின்றது. இந்த மோர் வெண்ணெயோடு சேர்ந்து தயிராக சாப்பிடும் பொழுது அந்த வெண்ணெயில் லாக்டிக் ஆசிட் பேசிலை அவ்வளவு ஆக்டிவாக இருப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் வெண்ணெய் செரிப்பதற்கும் நிறைய காலம் எடுப்பதால் மோர் விட தயிரானது மந்தத்தை உருவாக்குகின்ற விதத்தில் அமைந்திருக்கின்றது. ஆகவே மோர் பெருக்கி என்று சொல்லியிருக்கின்றார்கள். மோரை நிறைய நீர் ஊற்றி வெண்ணெய் எடுத்த தயிரில் நிறைய நீர் ஊற்றி கடைந்து மோரை பெருக்கி அதிகமான அளவு நிறைய மோர் குடிக்க வேண்டும் என்பது சித்த மருத்துவத்தினுடைய வழிகாட்டுதல். நீர் சுருக்கி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதை நாம் தவறாக புரிந்து கொண்டு தண்ணீரை குறைவாக குடிக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். தண்ணீரை குறைவாக குடிப்பது நீர் சுருக்கி அல்ல. சுருக்கி என்பது ரெடியூஸ் என்கின்ற ஆங்கில வார்த்தையை நாம் அர்த்தமாக கொள்ள முடியும். நீரை ஒரு லிட்டர் தண்ணீராக நாம் கொதிக்க வைக்கும் பொழுது அந்த கொதிக்கின்ற நீர் ஆவியாகி அதனுடைய அளவு குறைகின்றதல்லவா, அதை கொதிக்க வைத்த நீரை நீர் சுருக்கி அல்லது நீர் கருக்கி என்று கூறுகின்றார்கள். நீரை நாம் கொதிக்க வைக்கும் பொழுது, தண்ணீரை கொதிக்க வைக்கும் பொழுது அதில் உள்ள மினரல்ஸ், தண்ணீர் என்றாலே குளிர்ந்த நீர் என்றுதான் பொருள். இந்த தண்ணீரை நாம் கொதிக்க வைக்கும் பொழுது இதில் தேவையில்லாத கிருமிகள் நீங்கிவிடுகின்றன. தேவையான கெமிக்கல்ஸ், மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய நீர் தாதுக்கள் அதிகரிக்கின்றன. இந்த நீர் தாதுக்களுடைய மூலக்கூறுகள் வெப்பத்தில் ஆக்டிவாக நமக்கு உடலுக்கு பயன்படுகின்ற விதத்தில் அமைந்திருக்கின்றது. நவீன ஆய்வுகள் கூட சூடான வெந்நீரை குடிப்பதால் இருதய நோய் குணமாகும், குடல் நோய்கள் குணமாகும் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். நம் முன்னோர்கள் மிக பழைய காலங்களுக்கு முன்னாலேயே நீர் சுருக்கி நீர் கருக்கி என்று கூறியிருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக நம்முடைய நோய் தீர்க்கின்ற விதத்தில் செம்பு பாத்திரம் என்று சொல்லப்படுகின்ற பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதை கொதிக்க வைத்து அதில் அந்த பாத்திரத்திலேயே நீரை வைத்திருந்து குடிக்கும் பொழுது செம்பு தாமிரத்தில் இருக்கக்கூடிய காப்பர் சத்தானது இருதய நோய்களை குணப்படுத்துகின்றது. ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய இரத்த அழுத்த நோயை குணப்படுத்துகின்றது. குன்ம குடோரி என்று தாமிரத்தை செம்பை வந்து சித்த மருத்துவத்தில் குறிப்பிடுவார்கள். குன்மம் என்றால் வயிற்றில் வருகின்ற புண். ஆகவே இந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்க வைத்து குடிப்பதன் மூலமாக வயிற்று புண் வராமல் கூட நாம் பாதுகாக்க முடியும். நீர் பெருக்கி, மோர் பெருக்கி, நீர் சுருக்கி என்று கூறியிருக்கிறார்கள். மூன்றாவதாக வருகின்றது நெய் உருக்கி என்று. நெய் நாம் அனைவரும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது தான். அது என்ன புதிதாக நெய் உருக்கி என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் யோசித்து பார்ப்போம். வெண்ணெயை உருக்கி வருவது நெய். அன்றாடம் வெண்ணெயை உருக்கி அப்படியே நெய்யாக பயன்படுத்துவது தான் ஆரோக்கியமானது. எப்பொழுதும் நெய்யை சூடாக்கும் பொழுது அதனுடைய காம்ப்ளெக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்றது. ஆகவே நாம் நெய்யாக இருக்கின்ற பருவத்தில் நெய்யை மறுபடியும் சூடாக்கி நாம் பயன்படுத்தக்கூடாது. ஆகவே நாம் அன்றாடம் வாழ்வில் கூட அன்றாடம் தயிரிலிருந்து வெண்ணெயை எடுத்து அந்த வெண்ணெயை தேவையான அளவுக்கு உருக்கி நெய்யாக பயன்படுத்த வேண்டும். நெய் சாப்பிடுவதால் கொழுப்பு சத்து கூடிவிடும், நெய் சாப்பிடுவதால் இருதயம் பாதிக்கப்படும் என்பதெல்லாம் உண்மையல்ல. அன்றாடம் அந்த நெய் வந்து நெய்யையே உருக்கி நாம் பயன்படுத்தும் போது தான் பிரச்சனைகள் வருகின்றன. வெண்ணெயை உருக்கி நெய்யாக்கி பயன்படுத்தும் பொழுது எந்த நோய்களும் வராது. ஆகவே நாம் நம்முடைய வாழ்நாளில் அன்றாடம் மோர் பெருக்கி, நீர் சுருக்கி, நெய் உருக்கி பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள சித்த மருத்துவத்தினுடைய வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். காமராஜரோட ரூமுக்கு ஒரு கலெக்டர் ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ
ஒரு கோப்பையில் தேநீர் ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்தாங்க. காமராஜர் மட்டும் அந்த தேநீரை நல்லா சுவைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அந்த கலெக்டரு அந்த தேநீரை சாப்பிடாமல் அவரோடு உட்காந்து அந்த தேநீரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, சாப்பிடவே இல்லை. என்னடா வந்து இந்த கலெக்டர் சாப்பிடவே இல்லையேன்னு காமராஜருக்கு சின்ன தயக்கம். சரி அப்படின்ட்டு அந்த தேநீரை எட்டி பார்த்தார். பார்த்தா அந்த கோப்பையில் ஒரு ஈ உள்ளே மிதந்துக்கிட்டு இருந்தது. உடனே அவர் அந்த கலெக்டர்கிட்ட சொன்னார், கலெக்டரே, ஒன்று இந்த ஈயை தூக்கி வெளியில் போடணும், அல்லது இந்த தேநீரை கீழே கொட்டணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஈ பிழைச்சிருக்கும். இந்த ரெண்டுமே பண்ணாமல் நீங்கள் தாமதப்படுத்துறதுனால அந்த தேநீரோட சூட்டில் அந்த ஈ வந்து செத்து போயிடும். உங்களுடைய வேலை எதையுமே தாமதம் இல்லாமல் பண்ணுறது தான். உங்களுடைய தாமதம் இந்த மாதிரி பல உயிர்களோட கூட பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு படிக்காத காமராஜர் ஒரு படித்த ஒரு அதிகாரிக்கு சரியான ஒரு அறிவுரை கூறினார். நம்முணவே நமக்கு மருந்து நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகின்ற நோய் அல்சர், குடல் புண், வயிற்றுப்புண் என்று சொல்லக்கூடிய அந்த அல்சர் நோய் பற்றி ஒரு சிறிய தகவல். இந்த அல்சர் பெரும்பாலான பேருக்கு இருக்குது, அதாவது டயபெட்டிக்கு அடுத்து ஒரு நோய் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த அல்சராக தான் இருக்கும். அல்சர் என்று சொல்லக்கூடிய குடல் நோய், குடல் புண், வயிற்றுப்புண், எல்லாருமே நம்ம அந்த நோய் பற்றி சொல்லும்போது தமிழில் கூட சொல்கிறதில்ல, எனக்கு குடல் புண் வந்திருக்கு, வயிற்று புண் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. எனக்கு அல்சருங்க, வயிறெல்லாம் எரியுது, கேஸ்ட்ரைட்டிஸ் இங்கே வரைக்கும் வருது, அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு அந்த நோய் ஒரு ஃபெமிலியர் ஆகி போயிடுச்சு. இந்த நோய் எதனால் வருகிறது அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். நேரத்திற்கு சாப்பிடாதவர்களுக்கெல்லாம் இந்த நோய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது நேரத்துக்கு சாப்பிடாதவங்கெல்லாம் உஷாராக நேரத்துக்கு சாப்பிட பழகுங்க. நம்ம இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 8:00 முன்னாடி, அல்ல அப்படியே இல்லைன்னா 9:00 முன்னாடியாவது கட்டாயம் எடுத்துக்கணும். அதுலேயும் பெண்கள் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், ஹஸ்பண்டை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறேன், இவங்களை எல்லாம் அனுப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு 11 ஆயிடுது மேடம், சில சமயம் சாப்பிடவே இல்லை, சாப்பிட்றதில்லை, ஏதாவது காஃபி எதையாவது குடிச்சிட்டு நாங்கள் இருந்துடுறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் நிறைய பேர் வாயிலிருந்து வருது. இது முற்றிலுமாக தவறு. ஒரு சின்ன ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய தவறுனதுனால, அந்த நேரத்தோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காததுனால உங்களுக்கு அது வந்து அந்த காஃபியையும் டீயையும் வேற குடித்து பல நோய்களுக்கு ஆளாவீங்கன்றதை தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ நாள் தெரியாட்டியும் கூட இன்றைக்கு நீங்கள் இந்த கேப்டன் டிவி மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது நைட்டு 9 நீங்கள் டின்னர் எடுத்துக்கிறீங்க. இந்த 9 கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 தான் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே 12 மேலே ஆகுது. நீங்கள் ஒரு கேப், சாப்பாடு எடுக்கிறதுக்குரிய இடைவேளை, உணவு இடைவேளை அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1 ஒரு தடவை ஏதோ ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி காஃபி டீயோ அல்லது தண்ணியோ ஏதோ ஒன்று நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. வயிறு எம்டியாக போடுறது கிடையாது, அந்த வயிறு எம்டியாக இருக்கிறது கிடையாது. ஆனால் நைட்டு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு 3 ஜீரணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9 சாப்பிட்ருந்தீங்கன்னா 12-11 எல்லாம் ஜீரணம் ஆகிடும். அதுக்கப்புறமெல்லாம் எம்டி ஸ்டமக்காக தான் இருக்கும். அப்போ நீங்கள் எந்திரிச்ச உடனேவும் நீங்கள் சாப்பிட முடியும். என்ன சாப்பிட்றோம், தண்ணி சாப்பிட்றவங்க சாப்பிட்றோம், காஃபி சாப்பிட்றவங்க சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கட்டாக எடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம 1:00 இது எவ்வளோ இடைவேளை பாருங்கள். இதனால தான் உங்களுக்கு அந்த குடல் புண் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதே மாதிரி அதிகப்படியான பெயின் கில்லர்ஸ் மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு அல்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ டாக்டரோட அட்வைஸோடு நீங்கள் மாத்திரை எடுத்தீங்கன்னா ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அல்லது ஒரு அனாலஜிக் ட்ரக்ஸ், ஒரு வழியை போக்கக்கூடிய ஒரு வழி, வேதனை பெயினை போக்கக்கூடிய மருந்தோடு பெயின் கில்லரோட
அன்டாசிட்னு ஒன்று எழுதுவாங்க, அதாவது புண் குடல் புண் வராமல் இருப்பதற்கும் அந்த பெயின் கில்லரோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உங்களை உடம்பை பாதிக்காமல் இருப்பதற்கும் ஒரு அன்டாசிட் எழுதி அதை தான் எழுதுவாங்க. கரெக்டாக ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேன் 40 அல்லது ஒரு ரான்டாக் எனி ஒன் அந்த ஒரு பெயின் கில்லரோட அது இருக்கும், கம்பல்சரியாக இருக்கும். ஆனால் நீங்களாக போய் செல்ஃபாக வாங்கும்போது கடைக்காரருக்கு அது தெரியாது, எந்த மாத்திரையில் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும், எந்த சைடு எஃபெக்ட்ஸ்க்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு தெரியாது. அதனால் வரக்கூடிய பக்க விளைவு இந்த அல்சராக மாறிடும். அதை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க, வயிறு எரியுது எரியுதுன்னு விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் க்ரானிக் ஆன உடனே தான் நீங்கள் போய் எண்டோஸ்கோப்பி பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ புண் இருக்குங்கிறத நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அதிகப்படியான காரம், அதாவது எதுவுமே ஒரு 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 லிமிட்டு தான், எந்த ஒரு காரியங்களுக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு ஆசைக்கும் அளவு தான், அளவுக்கு மீறினால் எல்லாமே நமக்கு நஞ்சு தான். இப்போது காரம் சாப்பிட்றவங்க அளவுக்கு மீறி காரம் சாப்பிடும்போது இந்த புண்ணு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி காரமெல்லாம் எடுத்துகிட்டு தயிரோ பாலோ ஃப்ரூட்ஸோ எடுக்காமல் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த குடல் புண்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இயற்கையாகவே சிலருக்கு வந்து ஆசிட் அதிகமாக அதாவது எக்ஸஸாக ஆசிட் சுரக்கிறதுக்கு சந்தர்ப்பம் உள்ளவங்களுக்கும் இந்த புண் வர்றதுக்கு காரணம் இருக்குது. அசிடிட்டி வந்து அதுக்கப்புறம் அல்சராக மாறிடும். அதுவும் நேரமின்மையாக சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த அல்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஆரம்பத்திலேயும் ஒரு எரிச்சலோ ஒரு இன்டைஜெஷனோ ஒரு நமக்கு தெரியும் போது ஒரு தகுந்த மருத்துவரை அணுகி நம்மளுக்கு அந்த அல்சர் இருக்கா குடல் புண் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருந்துகளை எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். இந்த அல்சர் வந்தவங்களுக்கு வயிற்று வலி வரும், ரத்தம் சிறிதளவு ரத்தம் வர்ற அளவுக்கு சிலருக்கு வரும், வாந்தி அந்த மாதிரி ரத்தம் வரும். அதுக்கப்புறம் மோஷனில் சிலருக்கு பிளட்டு போகும், வயிற்று வலி எரிச்சல் இவையெல்லாம் இருக்கும். ரத்தபேதி வயிற்றுக்கடுப்பு இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த வயிற்று வலி வந்தவங்க இயற்கை முறையில் என்ன மருந்து எடுத்துக்கலாம், மருத இலையை அரைத்து 1 கிராம் அளவுக்கு காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வயிற்று வலி உங்களுக்கு கம்மியாயிடும். அதே மாதிரி இந்த வயிற்று புண்ணை ஆடுறதுக்கு மாந்தளிர் அதாவது மாமரத்தினோட துளிர் அந்த துளிரும் மாதுளை இலையோட துளிர் 2 இலையும் அரைச்சிட்டு அதே மாதிரி 1 கிராம் அளவுக்கு நீங்கள் சாப்பிட அந்த வயிற்று புண் ஆறும். அதே மாதிரி வில்வ பழத்தை பொடி பண்ணிவிட்டு அதை ஒரு 1 கிராம் எடுக்க உங்களுக்கு அந்த வயிற்று புண் ஆறும். அப்படி வில்வ பழம் கிடைக்கல அதை பக்குவம் பண்ண தெரியல அப்படின்னா வில்வ இலைப்பொடியை தேனோடு கலந்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த வயிற்று புண் ஆறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த வயிற்று புண் வந்தவர்கள் அல்சர் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடிய ஃப்ரூட் ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். 1 டம்ளர் திராட்சை ஜூஸ் டெய்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வயிற்று வலி அதிகமாகி புண் அதிகமாகி ரத்த வாந்தி அந்த மாதிரி எடுக்கிறவங்க இருப்பாங்க, அந்த க்ரானிக் பேஷண்ட் அவங்கெல்லாம், அவங்க வந்து வெங்காயத்தில் உப்பு தொட்டு சாப்பிட உங்களுக்கு அந்த வயிற்று புண் ஆறி உங்களுக்கு அந்த ரத்த வாந்தி வந்து நிற்பதற்கு சந்தர்ப்பம் உள்ளது. அதே மாதிரி சந்தனக்கட்டை எடுத்துகிட்டு நீங்கள் உரசி அந்த சந்தன தூள் இருக்கும் அதுலேருந்து இந்த விழுது சந்தன விழுது அல்லது சந்தனத்தூள் இதை வந்து பாலில் போட்டு சாப்பிடும்போதும் உங்களுக்கு அந்த வயிற்று புண் ஆறி போயிடும். மாதுளை ஓடு, நமக்கு இந்த மாதுளையும் வில்வமும் கொய்யாவும் பல வகையில் நமக்கு இந்த உள் உறுப்புகள் அதாவது உள் உறுப்புகளை பாதுகாக்கவும் உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற நோய்களை குறைக்கவும் இந்த மூன்றுமே மிக 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 உதவியாக இருக்குது. இப்போ இந்த மாதுளை ஓடை எடுத்து அந்த கறிக்கிட்டு அதை நல்லா வந்து வறுத்தோ அல்லது சுட்டோ அதை கறிக்கிடணும், பவுடர் ஆக்கிட்டு தேனோல கலந்து சாப்பிட உங்களுடைய அந்த வயிற்று புண் கம்மியாயிடும். வயிற்று புண்ணை ஆற்றுவதற்கு நம்ம டெய்லி தயிர் எடுத்துக்கலாம், தயிர் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு அந்த வயிற்று புண் குறையும். அதே மாதிரி கீரை வகைகள் மணத்தக்காளி கீரை வெந்தயக்கீரை இதெல்லாமே உங்களுக்கு
வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடியதாக இருக்கும். இந்த வயிற்றுப்புண் வந்தவர்கள் இளம் தேங்காய், ரொம்ப எண்ணெய் இல்லாமல், முற்றிய தேங்காயாக இல்லாமல் இளம் தேங்காய் அல்லது இளநீருக்கு அடுத்து இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தேங்காயை மென்று சாப்பிட உங்களுக்கு அந்த வயிற்றுப்புண் ஆறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி அம்மான் பச்சரிசி இலையை துவரம்பருப்போடு சேர்த்து 7 நாட்கள் சாப்பிட உங்களுடைய வயிற்றுப்புண் குணமாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய அற்புதமான மூலிகை மருந்துகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வயிற்றுப்புண்ணை இனி வரவிடாமல் பார்த்துக்குருவீங்களா? நேரத்துக்கு சாப்பிட்டு இந்த மாதிரி அல்சர் வந்தவங்களும் அல்சர் வராமல் இருப்பதற்கும் இந்த எபிசோட் பார்த்த எல்லாரும் இனி அல்சரால் அவஸ்தையே பட வேண்டாம் அப்படின்றத கூறி மீண்டும் ஒரு நோயோடும் அதை தீர்க்கும் மூலிகை மருந்தோடும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேண்டற்க வெண்டிடினும் சூதனை, வென்றதோம் தூண்டிற்பொன்முன் விளங்கியற்று. வேண்டற்க சூதாட்டம் வேண்டாம், நெத்தியடி சூதாட்டம் வேண்டாம், வென்றிடினும் சூதாட்டத்தில் சூதாடு களத்திலே அமர்ந்தால் எப்போதும் எனக்குத்தான் வெற்றி என்ற நிலைப்பாடு இருந்தாலும் சூதாட்டம் வேண்டாம். வென்றதும் இந்த அறிவுரைகளையெல்லாம் மீறி வேண்டாம், வெற்றியே கிடைத்தாலும் வேண்டாம், இந்த அறிவுரைகளையெல்லாம் மீறி சூதாடுகின்ற களத்திலே அமர்ந்து சூதாட்டத்திலே வெற்றி வெற்றி வந்த பொருள் எப்படிப்பட்டது? தூண்டிற் பொன்மீன் விழுங்கியற்று. பொன்போல் மின்னக்கூடிய ஒளிரக்கூடிய மீனானது தூண்டிலே மாட்டியிருக்கக்கூடிய இரையை உண்மையான இரை என்று நினைத்து விழுங்குமேயானால் அதனுடைய உயிருக்கு ஊறு பயக்கும். அதுபோல சூதிலே வந்த பொருள் உண்மையான ஒரு பொருளாக பண்டமாக இருந்தாலும் அது நன்மை பயக்காது. எப்படி அந்த மீனுக்கு உயிருக்கு ஆபத்து வருகின்றதோ அதை போல அந்த பொருளால் அவனுக்கு ஆபத்து தான் வரும். வேண்டற்க வெண்டிடினும் சூதினை, வென்றதும் தூண்டிற்பொன்மேன் விழுங்கியற்று. இன்னைக்கு நம்ம பைசெப்ஸ் அட்வான்ஸ் ஒர்க் அவுட் பார்க்க போறோம். இப்ப நம்ம ஜிம்முக்கு போனோம்னா நம்மளுக்கு எல்லாருமே போனவொடனே பைசெப்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணுவோம். ஸோ பைசெப்ஸ்ல மசில் பம்பிங், மசில் நல்லா ப்ராடா இருக்கிறதுக்கு, நல்லா கை பெருசா இருக்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல அட்வான்ஸ்டு வேரியன்ஸ் எல்லாமே இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். பைசெப்ஸ் அட்வான்ஸ்டு ஒர்க் அவுட்டை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கேபிள் கிராஸ் ஓவர் கேர்ள். ஸோ நம்ம கேபிள் பைசெப்ஸ் கேர்ள் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சின்ன ராட்ல தான் நம்ம போட்டிருப்போம். இதில் வந்து பெரிய ராட்ல நம்ம போட போகிறோம். சின்ன ராட் போடுறதுக்கும் பெரிய ராட்ல போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற விஷயத்த இப்போ நான் சொல்கிறேன். இதில் பைசெப்ஸ் கேர்ளில் நம்ம லாங் ராட்ல போடும்போது இந்த மாதிரி பென் ராடாக இருந்தால் இன்னும் நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அப்படி இல்லையா ஸ்ட்ரெயிட்னாலும் ராட்னாலும் ஓகே, ஆனால் ஒயிடாக தான் பிடிக்கணும். இதை பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் நியூட்ரல் பொசிஷன் வந்து இதுதான். ஸோ நம்ம ட்ரைசப்ஸ் அந்த பைசப்ஸ் பார்ட்டை மூவே பண்ணக்கூடாது, ஒன்லி நம்ம ஃபோர்ஆர்ம் பார்ட் மட்டும்தான் மூவ் ஆகணும். ஸோ இதுதான் பொசிஷன். கரெக்டாக நம்ம செஸ்ட்டில் இருந்து ஒரு 4-5 இன்ச் கேப். ஸோ இதுதான் நம்ம ஃபோர்ஆர்ம் மட்டும்தான் மூவ் பண்ணணும். மற்றபடி பைசப்ஸையோ ட்ரைசப்ஸோ நம்ம மூவ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம லாங் ராடுக்கும் ஷார்ட் ராடுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் ராடில் போட்டால் ஒன்லி நம்ம பைசப்ஸ் மட்டும் பம்ப் ஆகும். நம்ம லாங் ராடில் போடுறதுனால நம்ம ஒர்க் அவுட் இப்படி போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த பால் ஷேப் பைசப்ஸ் அந்த பால் ஷேப்புங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஷார்ட் ராட் போடும்போது ஜஸ்ட் இதோட முடிஞ்சிடும். லாங் ராட் போடும்போது அந்த பைசப் ஷேப் தனியாக பிரியும். இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். கேபிள் பைசப்ஸ் கேர்ல் இதை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டெப் பேக் வாங்க. நம்ம பைசப்ஸ் பார்ட் இப்படி இருக்கணும். ஓகே, ஒன்லி ஃபோர்ஆர்ம் மூமெண்ட் மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட் செஸ்ட் லெவலில் இருந்து ஜஸ்ட் ஒரு 4-5 இன்ச்சஸ் கேப்பு. ஸோ இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு
இந்த பைசப்ஸ் கட்டிங்ஸும் வரும், மசிலும் குரோ ஆகும். இதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் நம்ம 15 கவுண்ட் 4 செட் பண்ண போகிறோம். ஸோ நாலுமே 15 கவுண்ட் கரெக்டாக பர்ஃபெக்டாக போகிறக்குண்டான வெயிட்டை நம்ம சூஸ் பண்ணால் போதும். இதில் ப்ரீத்திங் அப்படி இப்படி பண்ணோம், ப்ரீத்திங் இன்னு அவுட் அப்படின்னு விஷயமே இல்லை. ஒர்க் அவுட் கரெக்டாக போனால் போதும். ரிலாக்ஸ். இப்போ நம்ம பைசப்ஸில் செகண்ட் நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து ஸ்டாண்டிங் கேபிள் கர்ல். ஸோ இதில் நம்ம பண்ண போது ஒன் ஆர்ம் சிங்கிள் ஆர்மில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து சப்போர்ட் தேவை, நம்மளோட ஸ்டாண்டிங் பொசிஷன் எல்லாமே இது தான். எந்த லெக்கில் நம்ம பண்ண போகிறோமோ, எந்த ஹேண்டில் பண்ண போகிறோமோ அந்த லெக் பின்னாடி இருக்கணும், ஆப்போசிட் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக் வந்து முன்னாடி இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட பொசிஷன். இதில் வந்து இந்த பைசப்ஸ் பார்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ஒன்லி நம்ம ஃபோர் ஆர்ம் மட்டும்தான் மூவ் பண்ண போகிறோம். இதுதான் ஒர்க் அவுட்டோட பொசிஷன். இதை இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஒர்க் அவுட்டு. இப்போ நான் இந்த ரைட் லெக்கில் ஹேண்டில் பண்ண போகிறேன், ரைட் லெக் பேக்வேர்ட். ஸோ இதுதான் இந்த பார்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இது வந்து ஜஸ்ட் ஃபார் நம்ம பேலன்ஸுக்கு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன், ஒன்லி இதான் மூமெண்ட்டு. இது நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்படி கொண்டு வந்துடக்கூடாது, ஒய்டாக சைடில் போகணும், லைக் இப்படி போகணும். நம்ம வெயிட்டை கொடுத்து ரைஸ் பண்ணும்போது நம்ம சைடில் கொண்டு வரணும். ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க் அவுட் பொசிஷன். ஸோ இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த செஸ்ட், இந்த பைசப்ஸ் மசில் வந்து கட்டிங்ஸாக உங்களுக்கு க்ரோ ஆகும். ஸோ இதுதான் ஒர்க் அவுட் பொசிஷன். ஸோ இது வந்து நம்ம 15 கவுண்ட்ஸ் 4 செட்ஸ் பண்ண போகிறோம். நம்ம பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஃபேஸ் ஃபார்வர்ட். இது வந்து நம்ம பேலன்ஸுக்கு மட்டும்தான் வச்சுருக்கோம். எப்போவுமே இது பண்ணும்போது ஹேண்ட்ஸ் பேக், நம்ம ட்ரைசெப்ஸ் கிக் பேக் பண்ணுற பொசிஷன் தான். எப்போவுமே இந்த பொசிஷனில் இருக்கணும், சைடில் ஒய்டாக கொண்டு வரணும். இது கொண்டு வரும்போது நம்மளுக்கே தெரியும் இந்த ஒர்க் அவுட் வந்து மெயினாக. இப்போ நம்ம டபுள் ஆர்ம் பைசெப்ஸ் இப்படி பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி கூடி பார்க்கும்போது இந்த மசில்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா பம்பிங்காக தெரியும். ஸோ அதுக்கு தான் இது மெயின் ஒர்க் அவுட். ஸோ இது பண்ணும்போது ஃபாவில் பெண்ட் பண்ணுங்க, பண்ணுங்க. இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் சைடு 15 கவுண்ட்ஸ் முடிஞ்சவனே நெக்ஸ்ட் சைடு ஃபார்வர்டில் பாருங்க, முன்னாடி பாருங்க. நம்மளுக்கே இந்த மசில்ஸ் போகிறது நம்மளுக்கே தெரியும். 15 கவுண்ட்ஸ் நம்ம 4 ரெப்டேஷன் 4 செட்ஸ் பண்ண போகிறோம். ரிலாக்ஸ். ஹாய் வியூவர்ஸ், பைசப்ஸ் அட்வான்ஸ்டு ஒர்க் அவுட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் நாளை வேற ஒரு ஒர்க் அவுட்டுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.